வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். செங்கல்பட்டு மாவட்டம் குடுவாஞ்சேரி இல்லை இருக்கக்கூடிய நந்திவரம் பக்கத்தில் மகாலட்சுமி நகர் இறுதியாக இந்த பெரிய தெரு, நந்திவரம் பெரிய தெரு வழியாக வந்தால் ஒரு அற்புதமான ஒரு தலம் இருக்குது. அந்த தலத்தின் பெயர் மல்லீஸ்வரர் திருக்கோயில் இருக்குது. சுயம்பு லிங்கமாய் அவதரித்த இந்த தலம், இந்த தலத்தில் ஒரு அற்புதமான ஒரு சித்தர் ஜீவசமாதி அடைந்திருக்கிறார். அவர் ஸ்ரீ வடபழனி வண்டிச்சாமி என்கிற தினகர சிவயோகி சித்தருடைய ஜீவசமாதி. இவர் இருக்கக்கூடிய அந்த ஆலயம் வந்து ஸ்ரீ மரகதவல்லி சமேத சுயம்பு மல்லீஸ்வரர் கோயில். அந்த சிவன் கோயில் இங்கே கட்டுகிற போது, கட்டும்போதில் அவங்க உழவு பணி செய்கிற போது ஏற்பட்ட ஒரு லிங்கம் இருக்குது, அங்கே தான் இருக்கார். ஐயா ஸ்ரீ வடபழனி வண்டிக்கார சாமி என்கிறவர் அற்புதமாக இங்கே ஜீவசமாதி அடைந்திருக்கிறார். எப்போ அடைஞ்சார்னா 22/8/1983 ஆவணி 5ஆம் தேதி திருவோண நட்சத்திரத்தில் சதுர்தசி பௌர்ணமி திங்கட்கிழமை அன்று 10 மணி அளவில் ஜீவசமாதி அடைந்தார். இங்கே குடுவாஞ்சேரியில் சித்த வைத்தியராகவும் நிறைய ஜோசியங்கள் பார்க்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா வடிவேல் அவர்களுடைய இல்லத்தில் ஜீவசமாதி அடைந்தார். அவருடைய ஜீவசமாதி இங்கே வைத்திருக்கிறாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான சித்தர். நான் 3வது முறையாக இங்கே வந்து நல்ல விதமான ஒரு அனுபவங்களை பெற்றிருக்கிறேன். கடந்த 37 ஆண்டுகளாக இந்த சமாதி இப்படி தான் இருக்குது. அந்த ஜீவசமாதிக்கு வருகிற போது நாம் மன அமைதியாகவும், நாம் மனதை நேசிக்கக்கூடியவர்களாகவும், இந்த பிரபஞ்ச காந்த சக்தியை நமக்குள்ளாக வாங்கி கொள்ளக்கூடிய நபர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு மாறாக நாம் நம்முடைய மனதிலே இருக்கின்ற புற குப்பைகள் எல்லாம் இங்கே கொட்டக்கூடாது. இங்கே அகத்தினுடைய வலிமையை பெறுவதற்கு, மனித தேகம் எடுத்திருக்கக்கூடிய பிறவியின் நோக்கமான அந்த மரணமில்லா பெருவாழ்வை பெறக்கூடிய நோக்கோடு இந்த சித்தர்கள் சமாதி இருக்கக்கூடிய இந்த ஜீவசமாதியில் வந்து தவம் செய்தால், ஜபம் செய்தால் அவர்களுடைய ஆத்மா சுத்தியடையும், ஜீவ முத்தர்களாக அவர்கள் மாறுவார்கள். குடுவாஞ்சேரி என்பது ஒரு புண்ணிய பூமி. வேதத்தை பேராய் கொண்ட வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் அவதரித்த இந்த புண்ணிய பூமியில் நிறைய சித்தர்கள் இருந்தாலும் ஐயா அவர்கள் திரு வண்டிக்கார சாமி என்கிற தினகர சிவஓகி சித்தர் ஜீவசமாதியாக ஆழ்ந்த அந்த தவ நிலையிலே இருப்பதற்காக எந்தவித 37 வருஷம் ஆகிறது. நிறைய ஜீவசமாதிகளை பார்த்தீங்களென்றால் ஒரு நிறைய விஷயங்கள் மக்கள் அங்கே கூடுவாங்க. ஆனால் இங்கே யோக அன்பர்களுக்கு உரிய இடமாக இதை அவர் அமைத்திருக்கிறார். ஆனால் யோகத்தை, தவத்தை, தியானத்தை செய்யக்கூடிய நபர்கள் இங்கே இல்லை. அதனால தான் இந்த பதிவை நான் இப்போது உங்களுக்கு பதிவு செய்கிறேன். தவம் செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய மனதை இறைநிலையோடு பதிய வைக்கும் என்று எண்ணம் கொண்டவர்கள் இங்கே வந்து தவம் செய்து உங்கள் ஆத்மாவை சுத்தப்படுத்திக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கக்கூடிய நிலையில் இல்லாமல் புறத்தை பற்றியே, புற வாழ்க்கையை பற்றியே, புலன் இன்பத்தையும் புகழ் இன்பத்தையும் நாடி வருபவர்களுக்கு அந்த சித்தர் இடம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான்
தன்னுடைய சமாதி அடைந்த 37 ஆண்டுகளாக சாதாரண வெட்டவெளியாக ஒரே இடத்திலே ஆழ்ந்த தவ நிலையில யோக நிலையில இந்த பிரபஞ்சத்தோடு அமர்ந்திருக்கிறார் என்று நான் உணர்கிறேன். 3 முறை தவம் பண்ண 3வது முறையில் தான் இதை நான் உணர முடிகிறது. ஒவ்வொரு முறையும் வருகிற போது ஒரு ஆத்மாவை சுத்தப்படுத்துகிற இடமாக தவத்திலே நல்ல ஒரு தேர்ச்சியான நிலையை நாம் அடைவதற்கு உகர்ந்த இடமாக ஐயா வண்டிக்கார சாமிகள் இருக்கிறாங்க. இந்த குடுவாஞ்சேரி மக்கள் மட்டுமல்ல, இந்த குடுவாஞ்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களிடத்துலையும் நான் கேட்டுக்கிறேன், உங்களுக்கு புகழ் செல்வாக்கு புலன் இன்பம் இதை தேடி நீங்கள் அலைந்தால் நீங்கள் வந்து முக்தி அடைய முடியாது. உண்மையான மகானை சாது தடிசனம் பாவகோடி விமோச்சனம் என்று சொல்வார்கள். அப்போ அந்த அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சித்தர் நம்ம குடுவாஞ்சேரி நந்திவரத்தில் மல்லேஸ்வரர் திரு ஆலயத்தில் ஒரு அழகாக அந்த தவ நிலையில் யோக நிலையில் அமர்ந்து கொண்டு ஜீவசமாதியாக எந்தவித ஆர்ப்பாட்டம் இல்லாமல் மக்களுக்கு தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளாமல் எந்தவித அற்புதங்களையும் உண்டாக்கி இல்லாமல் அந்த இறைவனோடு இணைய வேண்டும். யார் கருமையும் தூய்மையாக இருக்கிறதோ, யார் தவம் பண்ண வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ, யார் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாக வாழ வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த இடம் ஒரு தவ குயில், அது குடியல்னு சொல்லலாம். அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு மரத்திலிருந்து இளநீர் பிரித்து மரத்திலிருந்து உடனே கொடுத்தா அந்த இளநீர் எவ்வளோ சுவையாக இருக்குமோ, அதனுடைய அந்த தேங்காய் எப்படி எவ்வளோ சுவையாக இருக்குமோ, அப்படி ஒரு தவ குளியலை ஏற்படுத்தக்கூடிய இடமாக ஸ்ரீ வடபழனி வண்டிக்கார சாமி என்கிற தினகர் சிவயோகி சித்தருடைய இந்த ஜீவசமாதி திகழ்கிறது. எங்கேயோ திருப்புறம் குன்றத்திலே பிறந்து சென்னை வடபழனியிலே வண்டியின் மூலமாக சித்த வைத்தியத்தை செய்து யார் மூலமாக, ஐயா வடிவேல் ஐயா அவர்கள் மூலமாக இந்த குடுவாஞ்சேரி பகுதிக்கு வந்து இங்கே அவர் வந்து சமாதி கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் மிக பெரிய ஒரு பாக்கியம். குடுவாஞ்சேரி அதாவது இந்த உடல் என்கின்ற கூடை அந்த இறைநிலையோடு கூட்டு வைக்கிற ஊருக்கு பேர் தான் குடுவாஞ்சேரி. இங்கே வேதாத்திரி மகர்ஷி என்கின்ற ஒரு சித்தர் அவதரித்த புண்ணிய பூமி. அந்த புண்ணிய பூமியில் ஐயா அவர்கள் இங்கே, அவருக்கு தெரியுதோ இல்லையோ வேதாத்திரி மகர்ஷியை, அவர் வேறு இடத்துல போய் இன்னைக்கு ஆழியாரில் அறிவிக்கை திருக்கோயில் கட்டி எல்லா மக்களுக்கும் தன்னுடைய தவ யோகத்தை தன்னுடைய தான் உணர்ந்த ஞானத்தை அவர் சொல்வது போல இங்கே குடுவாஞ்சேரியில் ஐயா வடபழனி வண்டிசாமி என்கிற தினகர சிவயோகி சித்தருடைய அந்த ஜீவசமாதி இருக்கு. வசதியும் வாய்ப்பும் உள்ளவர்கள் செங்கல்பட்டு டு குடுவாஞ்சியில் நிறைய தேசிய நெடுஞ்சாலையில் அழகாக அந்த நந்திவரம் போகக்கூடிய அந்த பெரிய தெரு வழியாக வந்தால் அதோடு வந்து நம்ம கேட்டிங்கன்னா அங்கே மல்லீஸ்வரம் கோயில் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த கோயிலை காட்டுவாங்க. ஐயா அவருடைய சமாதி இங்கே பிரபலம் அடையவில்லை, இங்கே இருக்கிற மக்களுக்கு யாருக்கும் அதை தெரியல. ஆகவே ஐயாவினுடைய அற்புதங்களை பெற வேண்டும் என்று உயர்ந்த நோக்கோடு சித்தர் பெருமக்களையும் ஞானிகளையும் வணங்கி ஐயா அவர்களுடைய ஜீவசமாதியை சிங்கப்பெருமாள் கோயில் மறைமலை நகர் குடுவாஞ்சேரி தாம்பரம் மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் வந்து ஐயா அவர்களுடைய இந்த ஜீவசமாதியாக இருக்கக்கூடிய அந்த உன்னதமான அந்த யோக நிலையில் இருக்கக்கூடிய அந்த யோக நிலையிலே வந்து நீங்கள் எல்லாம் தவ குடியலை தவ இன்பத்தை பெற வேண்டும், உங்கள் ஆத்மா சுத்தமடைய வேண்டும் என்று உங்களை அனைவரையும் வணங்கி வாழ்த்தி நீங்கள் அனைவரும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு நிறைவான அந்த பொருளாதார பலம் பெற்று வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி ஸ்ரீ வடபழனி வண்டிசாமி என்கிற தினகர சிவயோகி அவர்களினுடைய திருவடியே சரணம் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்.